ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய சமயம் சொல்கிறது. மந்திரங்களை உச்சரிக்க வேண்டிய எண்ணிக்கையானது பெரும்பாலும் ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கையாக இருக்கும், அல்லது அந்த எண்களின் கூட்டுத்தொகையாக 9 இருக்கும். ஆன்மீகத்தில் 9, 108, 27 ஆகிய எண்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மந்திரங்களை சொல்லும் உச்சக்கட்ட எண்ணிக்கையும் 108, 1008, 108 என்ற எண்ணிக்கையில்தான் குறிப்பிடுவார்கள். இந்த 108 என்ற எண்ணிற்கு அப்படி என்ன சிறப்பு? ஆன்மீகத்தில் 108 என்ற எண்ணிற்கு இருக்கும் சிறப்பு அதுதான் மகத்துவம். அதற்கான காரணம் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சமயத்தில் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அதை 108 சொல்ல வேண்டும் என்பார்கள். 108 ஒரு மந்திரத்தை சொன்னால் அதற்கு அற்புத பலன் ஏற்படும். 108 சொன்னால் வேண்டுதல் நிறைவேறும் என்பார்கள். அந்த 108 என்ற எண்ணிற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது? 108 என்ற எண்ணிற்கு ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. என்ன காரணம்? இந்த எண் எதை குறிக்கிறது என்பது போன்ற கேள்விகள் ஆன்மீகத்தில் ஈடுபடும் அனைவருக்கும் தோன்றும். ஆனால் இதுதான் உண்மையான காரணமும் அர்த்தமும் அறிந்தவர்கள் வெகு சிலர் மட்டுமே. அப்படி 108 என்ற எண்ணிற்கு உரிய சிறப்புகளை இங்கு தெரிந்து கொள்ளலாம். எண்களின் பூரணத்துவம் பெற்ற எண் என குறிப்பிடப்படுவது 9. இது பிரபஞ்சத்தின் மொத்த 9 வாஸ்துகளால் ஆனது. பஞ்சபூதங்கள் 5, சூரியன், சந்திரன், ஆத்மா, பரமாத்மா, இந்த 9 விஷயங்களை தான் பிரபஞ்சம் வாஸ்துகள் என குறிப்பிடுகின்றோம். இந்த 9 வாஸ்துக்கள் இல்லாமல் இந்த உலகில் எதுவும் இருக்க முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, வேறு எந்த பொருளும் ஜீவராசியும் இருக்க முடியாது. அதனால் கோவில் கும்பாபிஷேகத்தில் யாக குண்டம் அமைக்கும் போது 8 என்ற எண்ணிக்கையில் அமைப்பார்கள். 9 இருக்கக்கூடிய பரமாத்மா. இந்த ஒவ்வொரு குண்டத்திலும் சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்கள் நியமித்திருக்கிறார் என்பதால் இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தான் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. 9 என்ற எண் தான் விரிவடைந்து 108 என்ற எண்ணுக்கு செல்கிறது. 108 என்ற எண்ணை கூட்டினால் 9 என்ற எண் வரும். இது ஆன்மீகத்தில் பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியது. 108 என்ற எண்ணுக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பு உள்ளது. அதாவது தமிழ் வருடங்கள் 60, 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 மாதங்கள், இவை அனைத்தையும் கூட்டினால் 108 வரும். ஒரு மனிதன் 60 வருடங்களில் ஏதாவது ஒரு தமிழ் வருடத்திலும், 9 கோள்களில் ஏதாவது ஒன்றின் ஆதிக்கத்திலும், 27 நட்சத்திரங்களில் அதாவது ஒன்றில், 12 மாதங்கள் ஏதாவது ஒன்றில் பிறந்திருப்பான். பிறந்த நேரம், கோள்கள், மாதங்கள், நேரம், காலம் என எது சரியாக வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும், கர்மவினை எவ்வளவு வல்லமையானதாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய வழிபாடும் உச்சரிக்கக்கூடிய மந்திரமும் பூர்ணத்துவத்தை அடையும் போது தெய்வம் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த தெய்வத்திற்குரிய எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை 108 சொல்ல வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக ஊறு ஏற திரு ஏறும் என்பார்கள். வெறும் சொல்லாக இருக்கக்கூடிய மந்திரத்தை தெய்வ நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் பூர்ணத்துவத்தை தொடும் அளவிற்கு சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் தெய்வீக தன்மையை பெற துவங்கிவிடும். நாம் மனதார உச்சரிக்கும் இந்த மந்திரம் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உள்ளத்தில் எதற்காக மாற்றம் வர வேண்டும் என்றால் தலையெழுத்து விதி என நாம் சொல்லும் கர்ம வினைகள் அனைத்தும் எண்ணத்தில் இருந்து ஆரம்பமாகின்றன. எண்ணம் சொல்லாகி அது செயலாகி அதனால் ஏற்படும் விளைவுகளே கர்ம வினையாக மாறி நம்முடைய வாழ்வில் பல விதமான துன்பங்களை ஏற்படுத்துகிறது. அதனால் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும்.
கர்ம வினைகளை உருவாக்கும் உள்ளம் இறைவனுடன் ஒன்றாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மந்திரங்களை 108 முறை சொல்ல வேண்டும் என்கின்றார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.